வணக்கம் நண்பர்களே, வினூர் மது பேர்ட்ஸ் வேர்ல்டு யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நான் உங்கள் வினோத்குமார் பேசுகிறேன். இந்த வீடியோவில் வந்து கேஜோட டோர் செய்கிறது பற்றி தான் பார்க்க போகிறோம். உங்களுக்கு எந்த சைஸுக்கு வந்து கேஜ் டோர் தேவைப்படும் அந்த சைஸுக்கு நம்ம வந்து மெஷ்ஷை கட் பண்ணிவிட்டு, இந்த க்ரீன் கலர் ஒயர் வந்து ஜிஐ ஒயர், ஹார்ட்வேர் கடையில் விற்பாங்க. உங்களுக்கு ஜிஐ ஒயர் டக்குன்னு ஞாபகம் வரலன்னா துணி காய போடுற ஒயரு அப்படின்னு கேட்டிங்கனாலே கொடுத்துருவாங்க. ஹார்ட்வேரில் க்ரீன் கலர் கோட்டிங் வந்து கொடுத்துருப்பாங்க பிளாஸ்டிக்கில். ஸோ அதை வந்து நம்ம அவுட்டர் லைன் அப்படியே வந்து கம்பிங்களை வந்து கட் பண்ணிவிட்டு அதில் வச்சு ஒவ்வொரு கம்பியாக வந்து பெண்ட் பண்ணி முறுக்கி சப்போர்ட் பண்ணிடணும். இந்த வீடியோவில் எப்படி பண்ணுறேன்னு பாருங்கள். ஸோ இது இந்த ஜிஐ ஒயர் நம்ம எது கொடுக்குறோன்னா அந்த மெஸ்ஸுக்கு சப்போர்ட்டிவ்க்கு தான் கொடுக்குறோம். ஏன்னா வந்து ஜிஐ ஒயர் வந்து கொஞ்சம் திக்னஸ் அதிகமாக இருக்கும். இது நீங்கள் கொடுத்தீங்கன்னா டோர் வந்து கொஞ்சம் உங்களுக்கு பெண்ட் ஆகாமல் கொஞ்சம் ஸ்டிஃபாக இருக்கும், நல்லாயிருக்கும். ஏன்னா மெயின் திங் நம்மளுக்கு வந்து கேஜுக்கு வந்து டோர் வந்து நல்லா இருக்கணும். டோர் வந்து வளவளன்னு இருந்துச்சுன்னா பேட்ஸ் வந்து எஸ்கேப் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால தான் இந்த ஜிஐ ஒயரை வந்து நம்ம வந்து எல்லா சைட்லேயும் போட்டு நம்ம வந்து ஃபோல்ட் பண்ணி நல்லா இது பண்ணுறோம். நீங்கள் வீடியோவில் பார்க்கலாம் என்ன ரொம்ப கஷ்டப்பட்டு செய்கிறாருன்னு பார்க்கலாம். நான் வந்து அந்த ஜிஐ ஒயர் வந்து ஃபுல் ரோலாக வச்சு பண்ணுறதால எனக்கு வந்து பெண்ட் பண்ணும்போது கொஞ்சம் அது கூடியே வந்து டிஸ்டர்ப் பண்ணுறதால கொஞ்சம் நான் வந்து கஷ்டப்பட்டு பண்ணுற மாதிரி தெரியுது உங்களுக்கு. ஸோ ஈஸியாகவே பண்ணிடலாம். நம்ம நீங்கள் நோஸ் கட்டை வச்சு இது மாதிரி வச்சு வச்சு ஒரு ஒரு கம்பியாக பெண்ட் பண்ணிக்கிட்டு நடுவில் சென்டர் பாயிண்ட் வச்சு இது மாதிரி பெண்ட் பண்ணிட்டீங்கன்னா அந்த வந்து லாக் போகிறதுக்காக யூஸ் ஆகும். இது வீடியோ பாருங்கள், வீடியோ பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். இது வந்து நம்ம வந்து அந்த லாக் கொக்கி போடுறோம், அதுக்கு தான் இந்த இது டைப் பண்ணுறோம். இதுக்கு மெயின் திங் நம்மளுக்கு தேவைப்படுறது வந்து நோஸ் கட்டு தான் அதிக யூசேஜ். நோஸ் கட்டர், கட்டிங் பிளேடு தான். ஸோ எல்லா கம்பியும் வந்து நீங்கள் ஃபோல்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். சில பேர் ஒரு ஒரு கம்பி விட்டு ஒரு கம்பி வந்து கட் பண்ணுவாங்க, இல்லைன்னா வெல்டு இந்த மிஷின் வச்சு நீங்கள் வந்து அந்த ஷார்ப்னஸ்லாம் எட்ஜஸ்லாம் வந்து இது பண்ணிக்கலாம். ரொம்ப ஷார்ப்பாக இருந்தால் நம்ம உடம்புல வந்து கீறிக்குவோம், பேட்ஸுங்களுக்கும் கீறிக்கின்னு வந்து ரத்தம் வரும். ஸோ அதனால் நம்ம வந்து இந்த கம்பிங்களெல்லாம் மடக்கி விடுறது தான் நல்லது. சில பேர் வந்து இந்த க்ரீன் கலர் ஒயர் கொடுக்காமையே, ஜிஐ ஒயர் கொடுக்காமையே அந்த கம்பிங்களே அப்படியே மடக்கியும் விடுவாங்க. ஸோ அது மாதிரியும் நீங்கள் பண்ணலாம். அது மாதிரி பண்ணாலும் ஓரளவுக்கு நம்மளுக்கு வந்து நம்மளுக்கும் கையில் அடிபடாது, பேட்ஸுங்களுக்கும் அடிபடாது. ஸோ அந்த ரீசனுக்காக தான் பண்ணுறோம் இது. உங்களுக்கு ஜிஐ ஒயர் கொடுத்தீங்கன்னா அந்த ஒர்க்கு கம்ப்ளீஷன் நல்லாயிருக்கும், பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும். உங்களுக்கு டோர் கேஜ் வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். பாருங்கள், வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம்.